நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலில் சிறப்பு போட்டிகள் நடக்குது, அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. 4 சிறப்பு போட்டிகள் வந்து அறிவித்திருந்தது, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி மற்றும் சமையல் போட்டி. இந்த போட்டிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்து, அந்த போட்டியில் எந்த போட்டியை யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையான போட்டிகள் வந்து அறிவிச்சிருந்து, அதுபோக அருமையான போட்டியாளர்கள் தான் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த வீடியோவில் எந்த போட்டியாளர் எந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் லோச்சனா, நான் 7 வகுப்பு படிக்கிறேன். நான் பேச்சு போட்டியில் கலந்துள்ளேன். நான் பேச போகிறது விவசாயம். நம் ஊர் காக்கும் உழவு பற்றி நான் பேச போகிறேன். உழுது என்றால் வாழ்வாரே வாழ்வர் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர். நம் நாடு அடிப்படையாக ஒரு விவசாய நாடு. பண்டைய காலம் போற்ற விவசாயம் முக்கிய தொழிலாகும். நம் நாடு விவசாயம் இல்லைனால் நம் நாட்டில் எதுவும் இல்லை. ஆனால் அத்தகையாக விவசாயம் காலம் போக மறந்துவிட்டோம். நம் விவசாயம் சேர்த்து கால் வைத்தால் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று மறந்துவிட்டோமே. விவசாயம் நிலங்கள் அடுக்குமாடிகளாக கெட்டும் போது நம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தோம். விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு தொழிற்சாலைகளாகவும் பெரிய வீடுகளாகவும் கெட்டிவிட்டோம். பசுமை நிலங்களாக மாற்ற வீட்டுக்கு ஒருவர் விவசாயம் செய்ய வேண்டும். அரசாங்கம் நிறைய சலுகை கொடுக்க போராட வேண்டும். எந்த வளமில்லை நிதியில் நான் ஏன் கை வெளி நீண்ட வேண்டும் வெளிநாட்டில் இளைஞராக நாம் விவசாயத்தை கற்றுக்கொண்டு நாம் முழுமையாக கற்றுக்கொண்டு விவசாயத்தை செய்ய வேண்டும். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு திருச்செந்தூர் கிறிஸ்டியாவிற்கு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுபோக வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பொதுவாக நேரில் ஒரு போட்டியை பார்ப்போம், நம்மளுக்கு அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறவங்க போட்டியாளர் வந்து அவங்க கலந்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம உற்சாகப்படுத்துவோம், கைகளை வந்து நம்ம தட்டி உற்சாகப்படுத்துவோம். அதே மாதிரி யூடியூப் சேனல் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து அவங்க கலந்துக்கிறாங்க, அருமையாக வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா வீடியோவில் வந்து லைக் பட்டனை வந்து ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு, லைக் பட்டனை ஒரு அமுத்தமுத்திட்டு, அதுபோக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூட அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு சமம். அதனால் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூட இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.